நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை படைத்து வருகின்ற பல்வேறு சாதனைகளில் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸும் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை கண்டிப்பாக பிடித்திருக்கும். இந்த மாபெரும் வெற்றியை சாத்தியமாக்கியவர்கள் நீங்கள் மட்டும்தான். எனவே உங்களையெல்லாம் சந்தித்து நன்றி தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இங்கே நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர காவல்துறை, சுற்றுலாத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை, தீயணைப்புத்துறை, சிஎம்டிஏ, சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், போக்குவரத்துத்துறை உள்ளிட்ட துறைகளை சார்ந்த கிட்டத்தட்ட 1000 பேரை இங்கே நான் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இந்த நன்றி அறிவிப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். சென்னையில் நடந்த அந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் இன்றைக்கு உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கிறது, வியந்து பார்க்கின்றது. எல்லோரும் பாராட்டுகிறாங்க, வாழ்த்துறாங்க. அதற்கு அனைத்து காரணமும், முழு காரணமும் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லாமல் இந்த போட்டி நடந்திருக்கவே நடந்திருக்காது, அது இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இந்த வருஷம் மழைக்காலத்துக்கு முன்பே, சென்ற வருடமே நடக்க வேண்டிய போட்டி இந்த வருடம் மழைக்காலத்துக்கு முன்பு ஆகஸ்ட் மாத இறுதியில் நடத்தி முடிக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். இதற்கான தேதிகள் முடிவு செய்யப்பட்ட நாள் முதல் இருந்தே நீங்கள் அனைவரும் இந்த போட்டியை உங்களுடைய தோளில் சுமந்து உழைக்க ஆரம்பிச்சிங்க. எந்த விதமான தயக்கமோ கலைப்போ இல்லாமல் ஃபார்முலா ஃபோர் பந்தயத்துக்கான பணிகளை நீங்கள் மிகச்சிறப்பாக செஞ்சீங்க. சாலை போடுறது, துப்புரவு பணிகளை மேற்கொள்றது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குடிநீர் வசதி ஏற்படுத்துறது, தடுப்புகள் அமைக்கிறதுன்னு உங்களுடைய பணிகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த போட்டியை எவ்வளவோ பாதுகாப்பாக நடத்துகிறீங்களோ அதுதான் இந்த போட்டியுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் அதை நம்மக்கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தார். எந்த ஒரு சின்ன அசம்பவிதமோ, சிறு விபத்தோ கூட ஏற்படக்கூடாதுன்னு முதலமைச்சர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இந்த போட்டியை நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். முதலமைச்சர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை 100% காப்பாற்றியிருக்கோம்னா அதுக்கு இங்கே வந்திருக்க உங்களுடைய களப்பணி தான் காரணம். உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நானும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் என்றைக்கும் மறக்க மாட்டோம். நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் இங்கே இருக்கீங்க. இந்த போட்டியை நடத்தணும்னு நாம் யோசிச்ச ஆரம்பித்த நாள் முதல், போட்டி நடைபெற்ற நாள் வரை உங்களுடைய அந்த நேர்மையான திட்டமிடல், பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் மிகச்சிறப்பாக இருந்தது. அதுதான் இந்த போட்டியின் வெற்றிக்கான பேஸ், அடித்தளம் என்றே சொல்லலாம். நம்முடைய துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாநகராட்சி பணியாளர்கள், குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிகாலையிலும் அடிக்கிற வெயிலையும் வந்து நின்று பணிகளை செஞ்சாங்க. தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த ரேஸ் ட்ராக் முழுவதையும் 2 நாட்களும் தூய்மையாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி காவல்துறை நண்பர்களுடைய உழைப்பை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். ஏன்னா இதில் பெரிய சவாலே அந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் தான். இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துகிறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும், அதை நம்ம படம் பிடிச்சி புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டினோம் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் சில வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகாக நடந்துட்டுருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்டில் வந்து அழகாக டிராஃபிக் ஜாம் மூவ் ஆகிட்டு இருந்து, அதை பார்த்ததுக்கப்புறம் நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தால் கூட நம்மளை சரி விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் பாராட்ட ஆரம்பித்தாங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தால் கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராய்குட்டி உள்ளே ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துகிறாங்களா, கார் ரேஸ் நடத்துகிறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துகிறோம். F1 ரேஸில் கூட உள்ளார நாய்க்குட்டி, முயல்குட்டி, மான்குட்டி இதெல்லாம் உள்ளே வந்துடும். இது கூட தெரியாத அறிவாளிகள் தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்குறீங்க. ரேஸ் நடந்த அந்த 2 நாளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நடத்தி காட்டியிருக்கீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.